ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்திய அணியோட முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஆகாஷ் சோப்ரா. இவங்க பார்த்தீங்கன்னா சூப்பராக அதிரடியாக விளையாடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். இவங்க வந்து கிரிக்கெட்டுக்கான தன்னுடைய கருத்துக்களை வந்து எப்பயுமே ஷேர் பண்ணிட்டு வருவாங்க. இந்நிலையில் பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவுக்கும் இந்தியாவுக்குமான ஒன்டே மேட்ச் ஆனது நடந்துட்டு வந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா தோனி வந்து இந்த ஒன்டே மேட்ச்லலாம் வந்து விக்கெட் கீப்பிங்கை வந்து என்னதான் சூப்பராக அதிரடியாக செயல்பட்டாலும் அவங்க வந்து பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா தோனி வந்து சரியாக விளையாடலை. இதனால ஏற்கனவே நம்ம தோனியை வந்து அவங்களுக்கு வயசாயிடுச்சு, அவங்கள வந்து டீம்லேருந்து விளக்கணும், தோனிக்கு பதிலாக இன்னொரு வீரரை வந்து போடணும் அப்படின்னு வந்து முன்னாள் கிரிக்கெட் வீரர்லாம் வந்து தங்களுடைய எதிர்மறை விமர்சனங்களையும் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்நிலையில் பார்த்தீங்கன்னா ரசிகர் ஒருவர் வந்து ட்விட்டரில் ஆகாஷ் சோப்ரா கிட்ட ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோனி வந்து ரிட்டையர் ஆகணும், இதுக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம ஆகாஷ் சோப்ரா வந்து ஒரு பதில் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோனி ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு சொல்றதுக்கு ஒருத்தனுக்கும் உரிமை கிடையாது, மறுபடியும் சொல்றேன் ஒருத்தனுக்கும் உரிமை கிடையாது அப்படின்னு வந்து ரொம்ப ஆக்ரோஷமா வந்து அவரோட பதில அளிச்சிருக்காரு. இதன் மூலம் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோனிக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு ரசிகர்கள் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி முன்னாள் கிரிக்கெட் வீரர்களும் வந்து இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.